ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. விவசாயி அணைக்கரை முத்துவின் உடலை அவசரமாக உடற்கூராய்வு செய்தது ஏன் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடையம் பகுதியைச் சேர்ந்த அணைக்கரை முத்து மரண வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளது. நம்முடைய செய்தியாளர் காளிராஜன் நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார். காளிராஜன், நீதிமன்றம் எந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பியுள்ளது, அது குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக தினேஷ். தென்காசி மாவட்டம் வாகைக்குளத்தை சேர்ந்த பாலம்மாள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் தென்காசி மாவட்டம் கடையத்தை அடுத்து வாகைக்குளத்தை சேர்ந்த அணைக்கரை முத்து என்பவர் வீட்டின் பின்பகுதியில் சுமார் 2.5 ஏக்கர் தோட்டத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இரவு நேரங்களில் தோட்டத்தில் காட்டு பன்றி வருவதால் தோட்டத்தை சுற்றி சட்டவிரோதமாக மின்வெளி அமைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து கடையம் வனசரக அதிகாரிகள் அணைக்கரை முத்துவை விசாரணைக்கு கடையம் வனசரக அலுவலகத்திற்கு அழைத்து சென்ற நிலையில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் உறவினர்கள், பொதுமக்கள், வனத்துறையினர் தாக்கியதால் தான் அணைக்கரை முத்து உயிரிழந்ததாக கூறி நெல்லை அரசு மருத்துவமனையில் அவரது உடல் கூறு ஆய்வு முடிந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து 6 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வந்து அணைக்கரை முத்துவின் மனைவி பாலம்மாள் வந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது இன்று நீதிபதி பொங்கியப்பன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் அணைக்கரை முத்துவின் உடலில் 18 இடங்களில் காயம் இருந்ததாக கூறியுள்ளார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி பொங்கியப்பன் கூறும்போது, மாலை 4 மணிக்கு மேல் உடல் கூறு பரிசோதனை செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற உத்தரவு உள்ள நிலையில் ஏன் பரிசோதனை செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு வந்து அரசு தரப்பில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டதன் பிறகே வந்து இந்த பிரேத பரிசோதனையானது செய்யப்பட்டது என அரசு தரப்பில் விளக்கம் தரப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதி வந்து நாளை இந்த மரணம் குறித்த அறிக்கையை வந்து உடல் கூறு செய்யப்பட்டதன் அறிக்கையும் மரணம் குறித்ததான அறிக்கை மற்றும் உடல் கூறு செய்யப்பட்ட அறிக்கை மற்றும் உடற்கூறு செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட வீடியோ ஆகியவற்றை வந்து சீலிட்ட கவரில் வந்து நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை நாளை ஒத்தி வைத்துள்ளார் தினேஷ். என்னுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி காளிராஜன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருதி உடல் கூறாய்வு செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் அளித்திருக்கிறது. தற்பொழுது உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட இந்த அணைக்கரை முத்துவினுடைய உறவினர்களோடு நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். ஆல்வின், இந்த அணைக்கரை முத்து விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. தற்பொழுது அவருடைய உறவினோடு அருகில் நீங்கள் இருக்கிறீங்க, அவங்க என்ன சொல்றாங்க விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் ரீகன். நள்ளிரவில் விசாரணைக்கு வனத்துறையால் அழைத்துச் செல்லப்பட்ட விவசாயி அணைக்கரை முத்து மர்மமான முறையில் உயிரிழந்த அந்த விவகாரம் அவருடைய தோட்டத்தில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். நம்மோடு அவரது உறவினர்கள் மகளும் மகனும் இணைந்திருக்கிறார்கள். இந்த தோட்டத்தில் தான் மின்வெளி முறைகேடாக அமைத்ததான ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டு அதனுடைய அடிப்படையில் தான் வனத்துறை அவரை நள்ளிரவில் விசாரணைக்கு உட்படுத்தியது. நள்ளிரவில் விசாரணைக்கு சென்ற அவர் மர்மமான முறையில் அந்த உயிரிழந்த விவகாரம் இன்று ஆறாவது நாளாக உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கூட வழக்கு விசாரணைக்கு வந்து நாளைய தினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை கூட பார்த்தோம். அவருடைய மகளோடு கூட பேசலாம். தொடர்ந்து ஒரு 6 நாளாக போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு வந்து மதுரை கிளையிலையும் வந்து நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை அரசுக்கு முன் வச்சிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி தான் அன்று நள்ளிரவிலே உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு வழக்கு விசாரணையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. என்ன கோரிக்கையை நீங்கள் முன் வைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து முதல்ல நீதி நியாயம் கிடைச்சாலே போதும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை காமிச்சு அதுபடி எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டையாவது பார்த்த பிறகு நாங்கள் வாங்கி பாதிக்கப்பட்ட அதிகாரிகளை கைது செஞ்ச பிறகு நாங்கள் எங்கள் அப்பாவோட உடலை வாங்கி நல்லடக்கம் பண்ணிக்கிடுதோம். அன்றைய நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் எந்த விதமான அனுமதியும் கொடுக்காதப்பவே வந்து இரவோடு இரவாகவே வந்து உடற்கூறாய்வு நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தீங்க. சட்டம் ஒழுங்கு இல்லை, ஒரு சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி தான் வந்து நாங்கள் வந்து அந்த உடற்கூறாய்வை செஞ்சோம்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தகவலை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அந்த சட்டப்பூர்வமாக உடற்கூறாய்வு செஞ்சாலும் இதுவரை எங்களுக்கு அந்த உடற்கூறாய்வில் என்ன தகவல் இருக்குது என்பது எங்களுக்கு தெரியவில்லை.
அது அது மட்டுமல்லாமல் நாங்கள் அங்கேருந்து வந்த வர முன் எங்களை விசாரணைக்கு அழைத்து சென்று நீதிபதி அவர்கள் எங்களை தனித்தனியாக விசாரித்து கையெழுத்து வாங்கி வாக்குமூலம் வாங்கி ஒரு சுமார் ஒரு 7 மணி அளவு இருக்கும். வீட்டுக்கு வந்து அங்கேருந்தே அப்போ தான் கிளம்புறோம். வீட்டுக்கு வந்த பிறகு வர முன் இங்கே குழி தோண்டி போட்டது ஏன் போலீஸ்காரங்க? எனக்கு அங்கே அதுவும் அதிகமாக எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனாக்கில் நாங்கள் அந்த கூட உடல் குறாய்வு டெஸ்ட்டை பார்த்த பின்பு எங்களுடைய அப்பாவோட இது வாங்கி நாங்கள் வாங்கி நல்லபடியாக அடக்கம் பண்ணுறோம். ஏற்கனவே வனத்துறை சார்பில் அங்கே நீங்கள் குற்றம்புச்சாட்டு முன்வைக்க வச்ச நிலையில் ஒருத்தர் வந்து இங்கேருந்து பணியிட மாற்றம் கூட செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் என்ன ஒரு கோரிக்கை? நீ பணியிட மாற்றம் செஞ்சது போல எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா அடித்து தான் கொல்லப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு 18 காயம் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி எங்கள் 5 பேரும் பெரட்டி உருட்டி காமிச்சு கையெழுத்து வாங்கிட்டாங்க. நாங்கள் எதற்காக அந்த கையெழுத்து கேட்ட போது கூட நீதிபதி அவர்கள் சொன்னாங்க, உங்கள் அப்பாவுக்கு 18 காயம் இருக்குன்னு காமிச்சித்தனமாக வாங்கினா அதுக்கு தான் கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த 18 காயங்கள் எதனால் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல சார். அதுக்கு தான் சார் நாங்கள் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். உடலில் 18 காயங்களை தாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆகவே அங்கு இன்றைய தினம் வழக்கு விசாரணையின் போது கூட இவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் கூட அந்த 18 காயங்கள் இருப்பதான ஒரு தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த உடற்கூராய்வை நீங்கள் இரவோடு இரவாக மேற்கொண்டீர்கள். அதற்கான அந்த உடற்கூராய்விற்கான அறிக்கையாவது கிடைக்க பெற்றால் தாங்கள் அதை பார்த்து விட்டு அடுத்த கட்ட நகர்வை எடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக இந்த தொடர் 6 நாட்கள் போராட்டத்திலும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த உடற்கூராய்வினுடைய அறிக்கையை தங்களுக்கு தாருங்கள் என்ற கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே அது கிடைத்த பின்பது தாங்கள் அந்த உடலை வாங்கி அடக்கம் செய்வதாக அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது நாம் அவருடைய தோட்டத்தில் இருக்கிறோம். மிக முக்கியமாக பதிவு செய்ய வேண்டிய காட்சிகள் என்னென்று சொன்னால், வீட்டிற்கு அருகிலேயே தான் அவருடைய தோட்டம் என்பது அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில் தான் அவர் மின்வேலி அமைத்தார் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது.